ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவுப்பூச்சியோட தொல்லைகள் வந்து தோட்டத்தில் அதிகமாக இருக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. ஸோ அவங்க எதுக்காகன்னு பார்க்கும்போது முதல்ல மாவுப்பூச்சினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மெத்தட் மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, ஒரு 3-4 மெத்தடை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா, இது எதெல்லாம் வரும்னா, செம்பருத்தி செடிகள் அதிகமாக தாக்குதல் இருக்கும், தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேனுவல் மெத்தட்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பூச்சி பற்றி தெரிஞ்சுக்கணும். மாவு பூச்சின்றத ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மீலி பக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே மாவு கோட்டிங் இருக்கும். இந்த மாவு கோட்டிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அந்த பூச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் செடிகளுக்கு வந்துருச்சுன்னா இலைகள் எல்லாமே சுருங்கி போயிடும், முட்டுக்கள் சின்னதாக சுருங்கிட்டு முட்டுக்கள் கீழே உதிர்ந்துடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த பூச்சிகள் இருக்கிற இடத்துல எறும்புகள் அதிகமாக இருக்கும். எறும்புகள் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த பூச்சி வந்து ஒரு ஹனி மாதிரி ஒரு திரவத்தை வந்து பார்த்திங்கன்னா சுரக்கும், செக்ரிகேஷன் பண்ணுது. இந்த திரவத்தை சாப்பிட்றதுக்காக எறும்புகள் வரும். இந்த எறும்புகள் மேலே ட்ராவல் பண்ணி இன்னொரு பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் போயிடுங்க. அந்த எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும், செடிகள் ஃபுல்லாகவே பரவிடும். ஃபஸ்ட்டு மேனுவல் மெத்தட், செடிகள்லேருந்து அந்த பூச்சிகளை அப்புறப்படுத்தணும். வாங்க பார்க்கலாம். ஒரு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதனோட தாக்குதல் நம்ம செடிகளுக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா மேனுவல் மெத்தடுங்க. எந்த பகுதியை அதிகமாக அட்டாக் பண்ணியிருக்கோ, ஸோ தாக்குதல் அதிகமாக இருக்கோ, அந்த பகுதியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறப்படுத்தணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைகள் இன்னும் இருந்ததுன்னா அது அதிகமாக முட்டை போட்டு என்ன பண்ணணும், செடிகளோட மற்ற பகுதிகளுக்கும் அதனோட குட்டிகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்க போகிறோம்னா, மீலி பக்ஸை எப்படி வெறும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு. மீலி பக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட செம்பருத்தி செடிகளை இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோப்பு வந்து எடுத்தாச்சு, அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ சோப்பு எடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே கரைச்சிக்கலாம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னும் போது, அந்த மாவு பூச்சியோடு இருக்கக்கூடிய மேலே இருக்கிற அந்த மாவு கோட்டிங் கரையணும் அப்படின்னா, ஸோ இந்த சோப்பு கரைசலால் அதை கரைக்க முடியுங்க. இதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ சானிடைசருங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்டில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராண்டு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டுடலாங்க. ஸோ இதில் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ வாட்டர் ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிரப்ப போகிறோம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண அந்த கரைசல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எந்த இடத்துல பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கோ, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறங்க. ஜஸ்ட்டு ஸோ அந்த பூச்சிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்த இந்த மாதிரி நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸோ அந்த குருத்து பகுதிகள்லாம் பார்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடித்த கொஞ்சம் நேரத்துலேயே இதனோட ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை நேரத்தில் இந்த மாவு பூச்சிகள் எல்லாமே வந்து ஸோ இந்த மாவு கோட்டிங் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மெல்ட் ஆன உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது டெட் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாமே இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடுங்க. ஸோ வித்தின் ஒன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா, வித்தின் ஒன் டேன்னு சொல்லக்கூடாது, இன்றைக்கி மார்னிங் அடிச்சிங்க அப்படின்னா ஈவினிங்கே ஒரு மாவு பூச்சி கூட இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த குருத்து பகுதியெல்லாம் தேடி தேடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப எளிமையான மெத்தட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் செடிகள்லேருந்து இந்த பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா விரட்ட முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோஸை.